திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள திருநெடுங்குளம் ஊராட்சி உள்ளது. இந்த ஊராட்சியில் தேவேந்திர வேளாளர் தெரு மற்றும் மாதா கோவில் தெரு பகுதியில் 15வது நிதிக்குழு 2020 மற்றும் 2021 நிதியாண்டில் 2.78 லட்சம் மதிப்பீட்டில் இருபுறமும் வடிகாலுடன் கூடிய கான்கிரீட் சாலை அமைப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் அங்கு உள்ளவர்கள் சாலையை ஆக்கிரமித்து மரங்களை வைத்து வேலிகளை அடைத்துள்ளனர். இதனால் கடந்த 2 ஆண்டுகளாக சாலை அமைக்க முடியவில்லை. இதனால் அந்த சாலையில் பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் சென்று வருவதற்கும் மிகவும் சிரமமாக உள்ளது. மேலும் அந்த பகுதியில் உள்ள சாலைகளையும் புதுப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக திருநெடுங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீநிதி சதீஷ்குமார் திருவெரும்பூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் தமிழ்செல்வியிடம் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து தமிழ்செல்வி ஆலோசனையின்படி திருவெரும்பூர் தாசில்தார் சிவபிரகாசத்திடம் திருநெடுங்குளம் ஊராட்சியில் தேவேந்திர வேளாளர் தெரு மற்றும் மாதா கோவில் தெருவில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தருமாறு கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் திருநெடுங்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட தேவேந்திர குல வேளாளர் தெரு மற்றும் மாதா கோவில் தெருவில் உள்ள ஆக்கிரமிப்பு பகுதியை அளவீடு செய்தனர். அதன் அடிப்படையில் இன்று காலை சிவபிரகாசம் மற்றும் திருவெரும்பூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் தமிழ்செல்வி, இணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்துக்கருப்பன் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை JCP இயந்திரம் கொண்டு அகற்றினார்கள். அப்பொழுது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்காக துவாக்குடி பொறுப்பு இன்ஸ்பெக்டர் கமலவேணி தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.